தமிழ்நாட்டிலும் அவர்கள் வாழாட்டுகிறார்கள். தமிழ்நாட்டில் வாழாட்டினால் ஒட்ட நறுக்குவோம். அது மற்ற கட்சிகள் செய்கிறதோ இல்லையோ விடுதலை சிறுத்தைகள் செய்வோம். மோடியும் அமித்ஷாவும் வட இந்தியாவுக்குள்ளேயே வாளை சுருட்டி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வானர சேட்டை தமிழ்நாட்டில் ஈடுபடாது. வானர் என்ன குரங்குன்னு இருக்கும், குரங்கு சேட்டை. வானர சேட்டைனா குரங்கு சேட்டை. தினம் எதையாவது ஒண்ணு குண்டக மண்டகன்னு தென் மாவட்டங்களில் பேசுற மாதிரி குண்டக மண்டக பேசுறது. இப்ப வடிவேலு படத்துல சொல்லுவாங்க குண்டக மண்டகான்னு. குண்டக மண்டகன்னா தலையும் தெரியாம வாழும் தெரியாம பேசுறது. மொழி போராட்டம் என்பது திராவிடர் கழகம் திமுக கழகம் போன்ற இயக்கங்கள் தான் நடத்தும் என்று எண்ணிக்கொண்டிருக்காதீர்கள். அந்த அரசியலை உள்வாங்கி இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுப்போம். இனி நடக்க போகிற மொழி போர் விடுதலை சிறுத்தைகளின் தலைமையில் வெடிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டில் இனி ஒரு மொழி போர் நடக்குமே ஆனால், இந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு மொழி போர் நடக்குமே ஆனால், தமிழை பாதுகாப்பதற்கான தமிழ் தேசியத்தை பாதுகாப்பதற்கான ஒரு மொழி போர் நடக்குமே ஆனால், அது விடுதலை சிறுத்தைகளின் தலைமையில் நடைபெறும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மோடியும் அமித்ஷாவும் வட இந்தியாவுக்குள்ளேயே வாளை சுருட்டி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வானர சேட்டை தமிழ்நாட்டில் ஈடுபடாது. வானர் என்ன குரங்குன்னு இருக்கும், குரங்கு சேட்டை. வானர சேட்டைனா குரங்கு சேட்டை. தமிழ்ல வானரம்னா இப்ப இங்க வாழாட்ட பார்க்கிறார்கள். இப்ப ஒரு தலைவர் அனுப்பி விட்டுருக்காங்க தினந்தோறும் மீடியாவில், ஆங்கிலத்தில் மேனியான்னு ஒரு சொல் இருக்கு. மேனியான்னா வந்து ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப அதிலே போய் ஒட்டிக்கிறது, அதே சிந்தனையா இருக்கிறது. அப்படி வந்து அவருக்கு வந்து ஒரு மேனியா இருக்கு. மேனியாங்கிறது ஒரு உளவியல் சிக்கல். அதை தமிழ்ல வந்து இன்னும் சரியா சொன்னா மனநோயின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து உடை உடுத்துறதுல ஒரு மேனியா வரும், சில பேருக்கு வந்து அழகுபடுத்துகிறதுல ஒரு மேனியா இருக்கும், சில பேருக்கு வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க எதையாவது ஒரு சப்ஜெக்டை, அது ஒரு மேனியா. சில பேர் சினிமா ஒரே படத்தை போய் 100 தடவை 200 தடவை பார்ப்பான். எத்தனை தடவை பார்த்தேன் நான் வந்து 150 தடவை பார்த்தேன், அது வேற பெருமையா சொல்லுவேன். அதுக்கு பேர் வந்து மேனியான்னு பேர். அப்படி பொலிட்டிக்கல்ல வந்து விளம்பர மேனியான்னு ஒண்ணு இருக்குது, விளம்பர மேனியா, பப்ளிசிட்டி மேனியா. அது நம்ம தமிழ்நாடு தலைவருக்கு இருக்குது. தினம் எதையாவது ஒண்ணு குண்டக மண்டகன்னு தென் மாவட்டங்களில் பேசுற மாதிரி குண்டக மண்டக பேசுறது. இப்ப வடிவேலு படத்துல சொல்லுவாங்க குண்டக மண்டகான்னு. குண்டக மண்டகன்னா தலையும் தெரியாம வாழும் தெரியாம பேசுறது. இந்திய ஆட்சி நிர்வாகம் என்பது ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் பேஸ்ட் ரூலிங், கூட்டாட்சி அமைப்பு அடிப்படையில் தான் இங்கு ஆட்சி நிர்வாகம் நடக்கணும். மாநில அரசுகளின் ஒத்துழைப்போடு தான், மாநில அளவிலான தேசிய இனங்களின் உணர்வுகளின் அடிப்படையில் தான் டெல்லியிலே ஆட்சி அமைய வேண்டும். ஆனால் பிஜேபி என்ன கருதுகிறது என்றால், மாநில கட்சிகள் கூடாது, மொழி உணர்வு கூடாது, பிராந்திய உணர்வு கூடாது, இன உரிமை கூடாது. இதுவெல்லாம் இருந்தால் அவன் நினைக்கிற தேசியத்தை கட்ட முடியாது. தமிழன் என்று உணர்ந்தால் இந்து என்கிற உணர்வு பின்னுக்கு போய்விடுகிறது. தமிழன் என்று உணர்ந்தால் சாதி என்கிற உணர்வு பின்னுக்கு போய்விடுகிறது. அது இரண்டாவது பட்சமாகவோ மூன்றாவது பட்சமாகவோ போய்விடுகிறது. ஆகவே நீ மதமாக சிந்தனை செய்ய வேண்டும், இந்து என்று உணர்ந்து கொண்டால் 80 விழுக்காடு இந்துக்கள் இந்த நாட்டில் இருப்பதால் இந்த நாட்டை இந்து தேசமாக கட்டமைத்து விடலாம். இந்து தேசமாக கட்டமைத்து விட்டால் இந்திய தேசியத்தை கட்டமைத்து விடலாம். இந்திய தேசியத்தை கட்டமைத்து விட்டால் அதை வழிநடத்தக்கூடிய கொள்கை சனாதன தர்மம். சனாதனம் தான் கோலோச்சம். சனாதனம் கோலோச்சுகிறது என்றால் இங்கே இன்னும் பல 1000 ஆண்டுகளுக்கு பார்ப்பனர்களின் ஆட்சியே கோலோச்சும். சனாதனம் ஆளுகிறது என்றால் பார்ப்பனர்கள் ஆளுகிறார்கள் என்று பொருள். இந்து தேசியம் என்றால் பார்ப்பன தேசியம் என்று பொருள். இந்து தேசியம் என்பது ஒட்டுமொத்த இந்து மக்களுக்கான தேசியம் இல்லை, அது சனாதன தேசியம். அதுதான் பிராமண தேசியம் அல்லது பார்ப்பன தேசியம். ஆகவே பிஜேபி பேசுவது பார்ப்பன தேசியம்,
அதை இன்றைக்கு சாதி இந்துக்களாக இருப்பவர்கள் ஆண்ட பரம்பரை என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய சக்திகளால் புரிந்து கொள்ள முடியாது. இந்து என்பதிலே பெருமைப்படுவது அது அவர்களின் உரிமை, அது அவர்களுக்கான சுதந்திரம், அதிலே நாம் தலையிடவில்லை. ஆனால் உன்னை சைவம் என்று சொல்லாமல், வைணவம் என்று சொல்லாமல், இந்து என்கிற ஒற்றை அடையாளத்துக்குள்ளே கொண்டு வந்து சனாதன தர்மத்தை ஏற்றுக்கொள்ள வைக்கிறான். சனாதன தர்மத்தை தான் அவன் இந்துத்துவம் என்கிறான். சனாதன தர்மத்தை தான் புரட்சியாளர் அம்பேத்கர் பார்ப்பனியம் என்று சொன்னார். சனாதன தர்மத்தை தான் புரட்சியாளர் பெரியார் பார்ப்பனியம் என்று சொன்னார். ஏன் பார்ப்பனியம்? பிராமணிசம், ஆங்கிலத்திலே அம்பேத்கர் பிராமணிசம் என்றார். தமிழிலே பெரியார் பார்ப்பனியம் என்றார். பார்ப்பனியம் என்ற ஒரு கோட்பாடு உண்டா? இல்லை. ஆனால் உண்டு. பார்ப்பனர்களின் நலன்களுக்கான சனாதன தர்மம் தான் பிராமினோக்ரசி. அதுதான் பிராமணிசம், அதுதான் பார்ப்பனியம். அது வலிமை பெறுவதற்கு இவர்களுக்கு இந்து தேசியம் தேவைப்படுகிறது. மிக மிக சிறுபான்மையாக இருக்கிற பார்ப்பனர்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்து தேசியம் பெரிய கவசமாக இருக்கிறது. இந்து என்கிற பெயரால் சத்திரியர்களையும் வைசியர்களையும் சூத்திரர்களையும் தம்மோடு சேர்த்துக் கொண்டு தன்னை சுற்றி அரணமைத்துக் கொள்கிறார்கள். பார்ப்பனர்கள் தனிமைப்பட்டு விடாமல் பார்ப்பனர்களை காப்பாற்றக்கூடியவர்கள் சத்திரியர்கள், பார்ப்பனர்களை காப்பாற்றக்கூடியவர்கள் சூத்திரர்கள், பார்ப்பனர்களை காப்பாற்றக்கூடியவர்கள் வைசியர்கள். பனியா போன்றவர்களெல்லாம் வைசியர். காந்தியடிகள் பனியா சமூகத்தை சார்ந்தவர். அவர் வைசிய வர்ணத்தை சார்ந்தவர். அவர் பிராமணர் அல்ல. பாலகங்காதர திலகர் பிராமணர். ஹெட்கேவார் பிராமணர். அதுவும் சிற்பவன் என்கிற ஒரு பிராமணர். பிராமணர் என்பது வர்ணத்தின் பெயர், சாதியின் பெயர் அல்ல. பிராமணர் என்பது, பார்ப்பனர் என்பது வர்ணத்தின் பெயர். சத்திரியர் என்பது சாதி பெயர் அல்ல, வர்ணத்தின் பெயர். வைசியர் என்பது சாதி பெயர் அல்ல, வர்ணத்தின் பெயர். சூத்திரன் என்பது சாதி பெயர் அல்ல, வர்ணத்தின் பெயர். யார் ஒருவனுக்கும் தனிப்பட்ட ஒரு சமூகத்திற்கு சூத்திரன் என்று கிடையாது. அது பல சாதிகளுக்கு, பல பட்டறைக்கு பொதுவான பெயர். அவன் பல பட்டற பெயர்னு சொல்லுவாங்க. பல சாதிகளுக்கு பொதுவான பெயர். ஆக பிராமணர் என்பதும் ஒரு வர்ணத்தின் பெயர், அது சாதியின் பெயர் அல்ல. சிற்பவன் என்பது சாதி பெயர். ஐயர் என்பது சாதி பெயர். ஐயங்கார் என்பது சாதி பெயர். நம்பூதிரி என்பது சாதி பெயர். முகர்ஜி என்பது சாதி பெயர். பானர்ஜி என்பது சாதி பெயர். அதுல சித்பவன் பார்ப்பனர்கள் மட்டும்தான் ஆர்எஸ்எஸ் தலைவராக வர முடியும். இடையில ஒரே ஒரு ஆள் இடையில வந்திருப்பிருக்கிற ராஜேந்திர சிங்கின் ஒருத்தர். அவர் என்ன அடிப்படையில் அதுக்கு வந்தாருன்னு தெரியல. ஹெட்கேவார்ல இருந்து இன்னைக்கு மோகன் பகவத் வரையில் ஒரே ஒரு சமூகத்தை சார்ந்த, ஒரே ஒரு பார்ப்பன சாதியை சார்ந்தவர்கள் மட்டும்தான் அதற்கு தலைவர்களாக வருகிறார்கள். அதில் ஹெட்கேவாருக்கு பிறகு வந்தவர், இரண்டாவதாக பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர், தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர் தான் கோல்வாக்கர். அந்த கோல்வாக்கருடைய கொள்கை என்னவென்றால், இங்கே மதவழி தேசியத்தை கட்டமைக்க வேண்டும். என்ன மதவழி தேசியம்? அதுதான் இந்து தேசியம். இந்து தேசியம் என்றால் என்ன? எல்லோரும் இந்துக்கள் என்று பெரும்பான்மை மக்கள் ஒன்று திரண்டு விட வேண்டும். எல்லோரும் இந்துக்கள் என்று பெரும்பான்மையாக இவர்களை ஒன்று திரட்டுவதிலே சிக்கல் இருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் சாதிகளாக பிரிந்து கிடக்கிறார்கள். சாதிகளாக பிரிந்து கிடப்பதால் இவர்களை ஒருங்கிணைக்க முடியவில்லை. அதற்காக இவர்கள் கையில் எடுக்கிற உத்திதான் முஸ்லீம் வெறுப்பு, கிறிஸ்தவ வெறுப்பு. யாரையாவது ஒருத்த மேல வெறுப்ப காட்டினா தானே ஒன்னா சேருவான். தலித் சாதியெல்லாம் ஒன்னா அவனை எதுக்கணும்னா, இந்த சாதிகள் எல்லாம் ஒன்னா சேர்க்கணும்னா தலித் மேல வெறுப்ப காட்டணும். அவன் நம்ம வீட்டு பெண்ணை வந்து கிண்டல் பண்ணிட்டான், அவன் வந்து அந்த சாதி, அவன் நம்ம மக்களுக்கு எதிராக இருக்கிறான்னு ஒரு வெறுப்ப காட்டினாதான் சாதி இந்துக்களை ஒருங்கே திரட்ட முடியும். அது பாமக செய்கிற நாடக அரசியல், நாடக அரசியல். இவர்கள் செய்கிற அரசியல், பாஜக செய்கிற நாடக அரசியல் முஸ்லீம் வெறுப்பு. பாஜகவின் முஸ்லீம் வெறுப்பை தான் பாமக தலித் வெறுப்பாக கையில் எடுக்கிறது. பாஜக சொல்கிற லவ் ஜுஹாத்தை தான் பாட்டாளி மக்கள் கட்சி நாடக காதல் கையில் எடுக்கிறது. காப்பி அடிக்கிறது, அதுல கூட ஒரிஜினாலிட்டி கிடையாது, அப்படியே காப்பி அடிக்கிறது. ஏன்னா அவர் இந்த தருமபுரி வன்முறையை நடத்துவதற்கு முன்பு சேலத்திலே கொடுத்த பேட்டி இந்துலே வந்திருக்கிறது. ஒரு சோசியல் இன்ஜினியரிங் நான் ஃபாலோ பண்ண போறேன். அந்த சோசியல் இன்ஜினியரிங் என்னன்னா, பிஜேபியினுடைய செயல் தந்திரம் தான் சோசியல் இன்ஜினியரிங். சமூக ரீதியாக மக்களை, சாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ அந்த வெறியை தூண்டிவிட்டு
வெறியை தூண்டிவிட்டு அவர்களை வாக்கு வங்கியாக திரட்டுவது, மதவெறியை தூண்டி வாக்கு வங்கியாக திரட்டுவது, அதுதான் சோசியல் இன்ஜினியரிங். சாதி வெறியை தூண்டிவிட்டு வாக்கு வங்கியாக திரட்டுவது. இவர்கள் கொள்கைகள் வேற எதுவும் சொல்லுவதில்லை, பொருளாதார மேம்பாடு பற்றி சொல்லுவதில்லை, அடிப்படை வசதிகளை பற்றி சொல்லுவதில்லை, விவசாய மேலாண்மையை பற்றி சொல்லுவதில்லை, நீர் மேலாண்மையை பற்றி சொல்லுவதில்லை, உணவு உற்பத்தியை பற்றி சொல்லுவதில்லை, உடைக்கான தேவைகளின் அந்த உற்பத்தியை பற்றி, தொழில்நுட்பத்தை பற்றி பேசுவதில்லை, மக்களுடைய நல்லிணக்கத்தை பற்றி பேசுவதில்லை, கூட்டாட்சியை பற்றி பேசுவதில்லை, தேசிய இன உரிமைகளை பற்றி பேசுவதில்லை, பிளாட்ஃபார்மில் கிடக்கக்கூடிய சாதாரண மக்களுக்கு வீடு வழங்க வேண்டும் என்பதை பற்றி பேசுவதில்லை, மனைப்பட்டா இல்லாத மக்களை பற்றி பேசுவதில்லை. சென்னை என்கிற பெருநகரத்தில் 10 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் வீடு இல்லாமல் சாலையோரங்களில் குடும்பம் நடத்துகிறார்கள். இதை யாரும் மறுக்க முடியாது. வீடற்றவர்கள், ஹோம்லெஸ் பிளாட்ஃபார்ம்ல கிடக்கிறாங்க. கடை திறந்தா, காலையில் கடை திறந்தா வெளியே போயிடுவாங்க வேலைக்கு, சாயந்தரம் கடையை மூடின பிறகு அந்த வாசல்ல தான் குடும்பம் நடத்துறாங்க. அங்கேயே பிள்ளைகள் பிறந்து அங்கேயே வளர்ந்து அந்த பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிற நிலையை நாம் இன்றைக்கும் சென்னையிலே பார்க்கலாம், இன்றைக்கும் சென்னையிலே பார்க்கலாம். இந்தியா முழுவதும் இப்படி ஏராளமான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் வீடற்றவர்கள் வாழ்கிறார்கள். அந்த வீடு இல்லாத மக்களுக்கு என்ன வீடு என்பதை பற்றி இவர்கள் சிந்திப்பதில்லை. மோடி வெளிநாடுகளுக்கு பயணம் செய்வது தன்னுடைய பினாமிகளான அம்பானிக்கும் அதானிக்கும் ஒப்பந்தம் போடுவதற்காகத்தான். வெறும் 10 ஆண்டுகளில் உலக பணக்காரர்கள் வரிசையில் அதானியும் அம்பானியும் இடம் பிடித்ததற்கு ஒரே காரணம்தான், மோடியும் அமித்ஷாவும் அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பதுதான், அவர்களின் பினாமிகள் தான். 24 மணி நேரம் உழைத்தாலும் கூட, 20 மணி நேரம் உழைத்தாலும் கூட நம்மால் 100,000 மொத்தமாக பார்க்க முடியாது. ஆனால் 10 ஆண்டுகளில் உலக பணக்காரர்களின் வரிசையிலே 4வது இடம், 8வது இடம் என்று அவர்களால் கைப்பற்ற முடிந்திருக்கிறது என்றால் மோடிதான் அதற்கு காரணம், மோடிதான் காரணம். இன்றைக்கு தொங்கு பாலம் விபத்து நடந்திருக்கிறது, அந்த பாலம் கட்டுவதற்கு ஒப்பந்தப்படி யாரிடத்தில் கொடுத்தார் என்றால் அவருடைய நண்பருக்கு தான் கொடுத்திருக்கிறார். அவரை இன்று இதுவரையிலும் ஒரு FIR போடவில்லை, கைது செய்யவில்லை. ரூபாயின் மதிப்பு அதரபாதாரத்தை நோக்கி சரிந்து விட்டது, விலைவாசி கடுமையாக உயர்ந்து கொண்டே போகிறது. ரூபாயின் மதிப்பு சரிந்து விட்டதுன்னா, ஒரு டாலர் அமெரிக்க ரூபாய்க்கு நம்ம ஊர் பணம் 83 ரூபாய், 84 ரூபாய். அவன் 1 ரூபாய் கொடுத்தா நாம 83 ரூபாய் கொடுக்கணும். இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலை. அவன் ரூபாய் 1 ரூபாய், நம்ம ரூபாய் 1 ரூபாய் செல்லுமென செல்லாது, மதிப்பில்லாமல் போய்விட்டது. அவன் ஒரு ஆளை கொண்டாந்து நிறுத்தினா நம்ம 83 ரூபாய் நிறுத்தணும். அவன் அமெரிக்க அதிபரை கொண்டு வந்து நிறுத்தினா நாம 83 மோடியை நிறுத்தினாதான் சமமாகும். ரெண்டு தராசுல, ஒரு தராசுல அமெரிக்க அதிபர் நின்னா, இந்த தராசுல 83 மோடியை நிறுத்தினாதான் சமமாகும். இப்ப உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், ரூபாயின் மதிப்பு எப்படி சரிந்திருக்கிறது என்பதற்கு. அந்த அளவுக்கு ரூபாயின் மதிப்பு சரிந்ததற்கு மோடியின் தவறான அரசியல் கொள்கைதான், பொருளாதார கொள்கைதான். மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இந்தியாவை எப்படி மதவெறி தேசியத்தை கட்டமைக்கிற ஒரு நாடாக மாற்ற வேண்டும் என்பதில் தான் குறியாக இருக்கிறார்கள். அவர்கள் ரெண்டு மாட்டை பூட்டி இந்த அரசாங்கத்தை நடத்துகிறார்கள். ஒரு பக்கம் செவள மாடு, ஒரு பக்கம் வெள்ளை மாடும்பாங்க கிராமத்தில், செவப்பா இருக்கிற மாடு இந்த பக்கம் வெள்ளையா இருக்கிற காளைன்னு, செவள காளைன்னு இந்த பக்கம் வெள்ளை காளைன்னு. அந்த மாதிரி இந்த ரெண்டு காளை என்னன்னா, இவர்கள் ஓட்டுகிற இந்த வண்டிக்கு ஒன்னு கார்பரேட், இன்னொன்னு சனாதனம். சனாதன கொள்கை, இன்னொன்னு கார்பரேட் மயமாதல். சனாதனமயமாதலும் கார்பரேட் மயமாதலும் தான் மோடி அரசின் இரட்டை கொள்கை. இந்த கார்பரேட் கும்பலுக்கு எடுபடி வேலை செய்வது, உலகமயமாதல், தாராளமயமாதல், தனியார்மயமாதல், இதை நடைமுறைப்படுத்துவது, எல்லா பொது சொத்துக்களையும் தனியாருக்கு விற்றுவிடுவது, அடிமாட்டு விலைக்கு விற்றுவிடுவது, லாபத்தை அவன் சுரண்டட்டும், அதுல இவங்களுக்கு கமிஷன், எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் கமிஷன், இல்லைன்னா எப்படி வந்து செய்வான் யோசிச்சு பாருங்க. எதுக்கு அதானிக்கு இவன் வந்து இவ்வளவு சலுகை செய்யறான்? தேர்தல் நேரத்தில் அவனுக்கு 50,000 கோடியா, 25,000 கோடியா, எத்தனை 1,000 கோடி தேவையோ அத்தனை 1,000 கோடி அவன் கொட்டுறதுக்கு ரெடி. கேசி ராவ் கட்சியிலிருந்து ஆளை தூக்குறான்,
ஒரு எம்எல்ஏவுக்கு 50 கோடி. இந்த பணம் பிஜேபியினுடைய உறுப்பினர் சந்தாவில் இருந்தா வருது? எங்க இருந்து வருகிறது இந்த பணம்? யார் கொடுப்பது? எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி மாநில அரசுகளை பலவீனப்படுத்துவது, அங்கே ஆட்சியை கைப்பற்றுவது, மக்களிடம் நேரடியாக வாக்கு வாங்கி இவர்கள் ஆட்சியை கைப்பற்றவில்லை. மாநிலங்களில் பல மாநிலங்களில் காங்கிரஸை கவிழ்த்து, மற்ற கட்சிகளை கவிழ்த்து, மகாராஷ்டிராவிலே உத்தவ் தாக்கரேவுடைய சிவசேனா ஆட்சியை கவிழ்த்து இப்படித்தான் ஆட்சியை கைப்பற்றுகிறார்கள். இல்லைன்னா வளரக்கூடிய சில அமைப்புகளை, ஆம் ஆத்மி மாதிரியான அமைப்புகளை மறைமுகமாக ஆதரித்து காங்கிரஸை காலி செய்வது, இது நூற்றுக்கு ஒரு உண்மை. அவர்கள் செய்கிற அரசியல், தமிழ்நாட்டிலும் அவர்கள் வாளாட்டுகிறார்கள். தமிழ்நாட்டில் வாளாட்டினால் ஒட்ட நறுக்குவோம். அது மற்ற கட்சிகள் செய்கிறதே இல்லையோ, விடுதலை சிறுத்தைகள் செய்வோம். ஊர் ஊரா போறாங்க, கொடியத்து பாக்குறான், அங்க போய் சிவனை சொல்றான், விஷ்ணுவை சொல்றான், அம்பேத்கரை சொல்றதில்ல, பெரியாரை சொல்றதில்ல. இந்த மண்ணில் அம்பேத்கரும் பெரியாரும் தான் மக்களை வழிநடத்தக்கூடிய மாமனிதர்கள், சமூக நீதி தலைவர்கள். ஆனா அவன் இன்னைக்கு வந்து விநாயகர் சிலையை கொடுக்கறான், அனுமன் சிலையை கொடுக்கறான், ஜெய் ஸ்ரீராம் அவன் சொல்லி கொடுக்கிற முழக்கம். நாம இவ்வளவு காலமும் வாழ்க ஜனநாயகம், வெல்க சமூக நீதி, தமிழ் வாழ்க என்று முழக்கமிட்டுக் கொண்டிருந்த இந்த தமிழ் மண்ணில், சமூக நீதி வெல்க என்று முழக்கமிட்டுக் கொண்டிருந்த தமிழ் மண்ணில் இப்போது ஜெய் ஸ்ரீராம் என்று பள்ளி பிள்ளைகளுக்கும் கற்றுத்தருகிறான். அவன் கடவுள் நம்பிக்கையை நான் குறை சொல்லவில்லை, ஆனால் அந்த கடவுள் நம்பிக்கையை அவன் அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு பயன்படுத்துகிறானே, இதை அந்த நம்பிக்கையுள்ள இந்து சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் அல்லவா கண்டிக்க வேண்டும். அதனால் தானே இந்து மதத்தை பற்றி விவாதமே வருகிறது. யார் இங்கே இந்து மதத்தை பற்றி குறை சொல்ல தயாராக இருக்கிறார்கள்? ஆர்எஸ்எஸ்ஐ பேசுவதால் மதத்தை பேச வேண்டி வருகிறது, பிஜேபி பேசுவதால் மதத்தை பற்றி பேச வேண்டி வருகிறது. ஆர்எஸ்எஸ் பிஜேபி செய்கிற அரசியல் அப்பட்டமான, அருவறுப்பான, அற்பத்தனமான அரசியல். அப்பாவி மக்களின் கடவுள் நம்பிக்கையை மூலதனமாக்கி சுரண்டுகிற அரசியல். ஆகவே இவர்கள் இந்த மதவழி தேசியத்தை கட்டமைப்பதற்காக முஸ்லீம் விருப்பு மட்டும் அவர்கள் உத்தி அல்ல, மொழி இன உரிமை தொடர்பான வெறுப்பும் அவர்களின் உத்தி. இப்ப மொழி சம்பந்தமாக பேசுறவங்களை விட்டுக்கிட்டு இருப்பான், கொஞ்ச நாள் நூல் விடுவான் பேசிட்டு இருக்கேன். இந்த மாநிலத்தை பொறுத்தவரையிலும் திமுகவுக்கு எதிராக யார் பேசினாலும் அவங்களை தட்டி கொடுப்பாங்க, ஏன்னா திமுக ஆளுங்கட்சி, திமுக வலுவான கூட்டணியில் இருக்கிறது. திமுக கூட்டணியை பலவீனப்படுத்தக்கூடிய சக்திகள் யாராக இருந்தாலும் அவர்களால் பிஜேபிக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு கிடையாது. ஆனால் அவர்களை ஊக்கப்படுத்துவதன் மூலம் இங்கே ஆளும் கட்சியாக இருக்கிற திமுகவுக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும். அதுவரையில் அவர்கள் ஊக்கப்படுத்துவார்கள். அடிப்படை விவரங்கள் இல்லாமல் பேசுறது, ஆதாரங்கள் இல்லாமல் பேசுறது, எடுத்தங்க விட்டன் பேசுறது, வாய்க்கு வந்ததை பேசுறது, தன்னை பத்தி எல்லாரும் பேசிட்டே இருக்கணுங்கிறதுக்காக பேசுறது, மீடியா அட்டென்ஷனுக்காக பேசுறது, அட்டென்ஷன் சீக்கிங் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், கவன ஈர்ப்புக்காக பேசுறது. அப்படி அதுல நம்மளையும் அப்பப்ப சீண்டுகிறார், நம்மையும் அப்பப்ப சீண்டுகிறார். அவங்களுடைய நோக்கம் தமிழ்நாட்டில் எப்படியாவது பிஜேபிய 2024 ஒரு 5 எம்பியாவது கைப்பற்றுவது, ஏடிஎம்கேவை தூக்கி போட்டு எதிர்கட்சியா வர்றது, இதுதான் இப்ப அவங்களுடைய இம்மிடியட் கோல், உடனடி இலக்கு. ஏடிஎம்கேவை பின்னால தள்ளி விட்டு, ஏன்னா அங்கதான் இப்ப ரெண்டு பேரும் சண்டை நடந்துகிட்டு, முன்ன ரெண்டு அம்மா சண்டை போட்டு இருந்தா இப்ப ரெண்டு ஐயா சண்டை போட்டு இருக்கிறாங்க. அண்ணா திமுக ரெட்டலைன்னு அதுக்குதான் வந்தாங்க, வந்தாங்க கண்டுபிடிச்சாலும் தெரியல. எப்ப பார்த்தாலும் ரெட்டை தலைமையிலே அது சிக்கல்ல போய் மாட்டிக்கிறது, எப்ப பார்த்தாலும் ரெட்டை தலைமையிலே சிக்கல், ரெட்டை தலையாயிருச்சு அது, ரெட்டை இலை என்பது இப்ப அங்க சிக்கல். அவங்க வந்து கட்சியை காப்பாற்றுறதை விட அவங்கவுங்க சேர்த்த பொருளை காப்பாத்திக்கணும், அது ரொம்ப முக்கியமானது, அதுதான் பிரையாரிட்டி. இல்லைன்னா இடி வந்துடும், அப்புறம் ஐடி வந்துடும், அப்புறம் வேற ஏதாவது வந்து சிபிஐ வந்துடும், ஏதாவது பிரச்சனை வந்துடும். இப்ப அதனால அவங்க வந்து ரொம்ப பேக் அடிக்கிறாங்க. இப்ப திமுக ஆளுங்கட்சினா எதிர்கட்சி எது? பிஜேபி. அதை வந்து உடனே செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள ரொம்ப முக்கியமா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை இந்தியா முழுவதும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் டைப்ஸ் இப்ப டார்கெட் பண்றாங்க. ஏன்னா இவங்களுக்கு தான் வந்து இந்த இந்து உணர்வு இல்லாத ஒரு சமூகம், சாதி பற்று இல்லாத சமூகம், அதனால தான் இந்த சாதிக்கு எல்லாரும் பேர் வைக்கிறான்.
மற்றவெல்லாம் சாதியை கிளைம் பண்ணிக்கிறான். நான் அந்த சாதி அப்படின்னு உறுதிப்பட சொல்லிடுறான். நான் வந்து முதலியாரு, நான் வந்து செட்டியாரு, அவன் வந்து பிராண்ட் அவனே பண்ணிக்கிறான், கிளைம் பண்ணிக்கிறான். இவன் எப்பவும் பேர் வச்சுக்கிறதுக்கு அதனால வரவெல்லாம் பேர் வைக்கிறது. ஒருத்தன் ஹரிஜன்ங்கிறான், ஒருத்தன் தலித்துங்கிறான், ஒருத்தன் ஷெட்யூல் காஸ்ட்ங்கிறான். இதெல்லாம் மற்றவன் பேர் வைக்கிறதுக்காரன். இவன் சாதி உணர்வு இல்லாதவன், சாதி அடையாளம் தேவையில்லாமல் இருக்கிறவன். அதனால இவனுக்கு இந்துங்கிற உணர்வும் இல்லை. சாதி உணர்வு உள்ளவனுக்குத்தான் இந்து உணர்வே வரும். சாதி வெறி வந்தாதான் இந்து மத வெறியே வரும். அப்ப இந்து உணர்வை ஊட்டுறதுக்கு அவன் சாதி வெறியை தூண்டுறான், சாதி பெருமையை பேசுறான். ஒரு கிறிஸ்தவனா இருக்கணும்னா இயேசுப்பாவை பத்தி பேசினா அவனுக்கு ஆட்டம் வந்துடும், கப்ப கப்ப கப்பன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அது இயேசுவை பத்தி சொன்னா போதும். முஸ்லீமுக்கு வந்து அல்லாஹ் பத்தி சொன்னா போதும். இந்துவுக்கு வந்து நீ சிவனை சொன்னாலும் எழுந்திருக்க மாட்டான், மகாவிஷ்ணு சொன்னாலும் எழுந்திருக்க மாட்டான். இந்துவை கிளப்பணும்னா சாதியை சொன்னாதான் கிளப்புவான். இந்துவை கிளப்புறதுக்கு சாமியை சொன்னா எழுந்திருக்க மாட்டான், சாதியை சொன்னாதான் எழுந்திருப்பான். இதை ஆர்எஸ்எஸ் காரன் கண்டுபிடிச்சிட்டான். அதனால சாதி பெருமையை கற்றுக் கொடுக்கிறான், ஊக்கப்படுத்துறான், தூண்டி விடுறான். சாதி மோதல்களையும் ஊக்கப்படுத்துறான். அவனுக்கு சாதாரண மக்களுடைய அடிப்படை உரிமைகளை பற்றியெல்லாம் கவலை இல்லை. சாதி உணர்வும் மதவெறியும் இருந்தா அவனுக்கு வந்து பழப்பு ஓடும். ஆகவே இரண்டாவது இடத்தை பிடிக்க வேண்டும். அதுதான் தமிழ்நாட்டு அரசியல் முக்கியம். அதற்கடுத்து தலித் மக்களை குறிவைத்து இந்த அமைப்புகளை சிதைக்கணும். அதனால அவங்களுக்கு இன்னைக்கு டார்கெட் வீசிக்க விடுதலை சிறுத்தைகள் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை மையப்படுத்தி அரசியல் செய்வதால் இந்த இயக்கத்தை சிதைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அவர்கள் காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அருமை தோழர்களே, மொழிவழி தேசியத்தை அவர்கள் எதிர்ப்பதற்கு காரணம் ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் இந்து மதவழி அடிப்படையிலான தேசியத்தை கட்டமைப்பதற்காகத்தான். எனவே அதை நாம் எதிர்க்கிறோம். வெறும் மொழி அடிப்படையில் மட்டும் இதை அணுகல. நாங்கள் தமிழ், நீ இந்தி, இந்தி தெரியாது போடா அப்படிங்கிறது அல்ல எங்களுக்கு. உன் அரசியல் தெரியும் போடா என்பதுதான் நம்முடைய எதிர்ப்பு. உன் சதி தெரியும் போடா என்பதுதான் நம்முடைய அரசியல். நாங்கள் வெறும் இந்தி வெறுப்பு அடிப்படையில் இந்தி தெரியாது போடான்னு சொல்றவங்க இல்ல. உன் சதி, உன்னுடைய சனாதன சதி, உன்னுடைய மதவழி தேசிய அரசியல் சதி திட்டத்தை தெரிந்திருப்பதால் நாம் எதிர்க்கிறோம். மாநில உரிமைகள் மொட்டமாக பறிக்கப்படுகின்றன. எனவே இந்த மாநில உரிமைகளுக்காகவும் போராடக்கூடிய ஒரு பேரியக்கம் விடுதலை சிறுத்தைகள் என்பதை இவர் அனைவருக்கும், சனாதன சக்திகள் அனைவருக்கும் உணர்த்தக்கூடிய வகையில் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நாம் ஒருங்கிணைத்தோம். குறுகிய நாள் இடைவெளியில் நாம் விடுத்த அழைப்பை ஏற்று பல்லாயிரக்கணக்கில் திரண்டு வந்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, நவம்பர் 6ஆம் தேதி ஒரு வரலாற்று பதிவு, வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு நடவடிக்கை நாம் ஈடுபடுகிறோம். அன்றைக்கு 100,000 மனுஸ்மிருதிகளை நாம் மக்களுக்கு வழங்க இருக்கிறோம். 3ஆம் தேதி 4ஆம் தேதி நீங்க தலைமையகத்துக்கு வந்து எடுத்துட்டு போயிடணும். புத்தகம் எடுத்து எல்லா மாவட்ட செயலாளர்களும் ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் 3000 புத்தகம். பிரிக்கப்பட்ட 38 ஒருங்கிணைந்த 38 மாவட்டங்கள், 3000 புத்தகம். சென்னைக்கு எவ்வளவுன்னு கணக்கு பண்ணி வாங்கிக்கிங்க.